ஹாய் வியூவர்ஸ் எல்லோருக்கும் காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி அதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சற்று முன் வெளியான முக்கியமான செய்திகள் பற்றி தான் இந்த வீடியோ மூலமே நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இது வரைக்கும் அக்னிபூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணமாக தலா 2000 ரூபாய் வழங்குவது குறித்து அரசு பரிசீலித்து வருவதாக தலைமை செயலக வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. சென்னை பெருநகர மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மழை வெள்ள பாதிப்பு, மரக்கிளைகள் அகற்றம் தொடர்பான புகார்களை மேற்கண்ட இந்த வாட்ஸ்அப் எண்களில் தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் தொடர் கனமழையின் காரணமாக நவம்பர் 10 மற்றும் 11 ஆகிய 2 நாட்களுக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, கடலூர், தஞ்சை, நாகை, மயிலாடுதுறை, திருவாரூர் ஆகிய மாவட்டங்களுக்கு 2 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அதேபோல திருச்சி, சிவகங்கை, புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு நாளை 1 நாள் மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவால் உயிரிழந்த 36,200 குடும்பங்களுக்கு தலா 50,000 வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. மேலும் கூடுதலான நிவாரணம் வழங்குவது குறித்து தமிழ்நாடு அரசு தெரிவிக்குமாறும் உயர்நீதிமன்றம் ஆணையிட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் நவம்பர் 10 மற்றும் 11 தமிழகத்தில் 20 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வருகின்ற 14 தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் 3.19 கோடி உண்டியல் காணிக்கை வசூலாகியுள்ளது. பிரதம மந்திரி காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் பயிர் காப்பீடு செய்யாத விவசாயிகள் உடனடியாக செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் இதன்படி தஞ்சாவூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு நவம்பர் 15 தேதி கடைசி நாள் என்றும், கன்னியாகுமரி, அரியலூர், திண்டுக்கல் மாவட்டங்களுக்கு டிசம்பர் 15 தேதி கடைசி நாள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்திற்கு அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் மாநிலத்திற்கான 1,00,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை திறந்து வைக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள். தமிழகத்தில் தொடர் கனமழை பெய்து வருவதால் தனித்தேர்வர்களுக்கான 8ஆம் வகுப்பு கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் பாடத்தேர்வுகள் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை மேற்கொண்டு நேற்றுடன் 5 ஆண்டுகள் நிறைவடைந்து உள்ளது. தமிழகத்தில் திரையரங்குகளில் 100% இருக்கைகளுக்கு அனுமதி அளித்து பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அம்மா உணவகங்களில் 3 வேளையும் இலவசமாக உணவு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை மாநகராட்சி எல்லைக்கு உட்பட்ட 200 வார்டுகளில் மொத்தமுள்ள 403 அம்மா உணவகங்களும் முழு நேரமும் செயல்பட வேண்டும் என்று மாநகராட்சி அறிவுறுத்தியுள்ளது. சென்னை டி நகர் ஸ்மார்ட் சிட்டி திட்ட ஒப்பந்ததாரர்கள் மீது புகார் கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கனமழை பெய்து வருவதன் காரணமாக தமிழகம் முழுவதும் உள்ள பொதுமக்கள் 24 மணி நேரமும் தொடர்பு கொள்ளும் வகையிலான மருத்துவ உதவி எண்களை சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 104 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 36,216 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 69 ரூபாய் 10 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.